வணக்கம் ஃபாதர் ஆக்ஸிஜன் உற்பத்திக்காண்டி ஸ்டெர்லைட் ஆலையை திறந்துருக்காங்க இதுக்கு அனுமதி கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு பக்கமும் ஆக்சிஜன் உற்பத்தி காண்டி இதுக்கு அனுமதி கொடுக்கலாம் அப்படின்னு இன்னொரு பக்கமும் சொல்லிட்டுருக்காங்க இதில் உங்களுடைய ஸ்டாண்ட் என்ன ஃபாதர் அதாவது இந்த நாட்டிற்கு ஆக்சிஜன் அல்லது உயிர் காற்று உற்பத்தி என்பது ஒரு பிரச்சனையே அல்ல இந்த நாட்டினுடைய நூற்று நாற்பது கோடி மக்களுக்கும் தேவையான ஒரு உயிர்காற்றை உற்பத்தி செய்கின்ற அளவுக்கான கட்டுமானங்கள் ஏற்கனவே இந்த நாட்டில் இருக்கின்றன ஆனால் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்று உற்பத்தி ஆகி கொண்டிருக்கக்கூடிய இந்த உயிர்காற்று ஆக்சிஜன் என்பது தொன்னூற்று ஒன்பது சதவீதம் தொழிற்சாலை தேவைகளுக்காகவும் குறிப்பாக இரும்பு எஃகு ஆலைகளினுடைய தேவைகள் மற்றும் நம்ம கோக் பெப்சி இந்த மாதிரிலாம் குடிக்கிறோம் இல்லைங்களா இந்த மாதிரியான தேவைகளுக்காகவும் ஒரே ஒரு சதவீத உற்பத்தி மட்டும்தான் மருத்துவ தேவைகளுக்காகவும் செய்யப்படுகிறது இயல்பு நிலை நிலவுகின்ற ஒரு காலகட்டத்தில் இந்த ஒரு சதவீத உயிர்காற்று உற்பத்தி என்பது போதுமானது ஆக உற்பத்தி ஆற்றல் இந்த ப்ரொடக்ஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கெப்பாசிட்டி என்று பார்த்தோமே ஆனால் உங்களுக்கு புதிதாக எந்த ஒரு கட்டுமானமும் அவசியம் இல்லை நீங்கள் என்ன செய்ய வேண்டுமென்றால் இன்று இருக்கக்கூடிய பெரும்பாலும் இந்த உயிர்காற்று உற்பத்தி கட்டுமானங்கள் என்பது இரும்பு எஃகு ஆலைகளைக்குள் அல்லது அவற்றோடு இணைந்து தான் இயங்கும் ஸோ நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா இன்னொன்னே சொல்கிறேன் இப்போ இருக்குது இல்லைங்களா இந்த கெப்பாசிட்டி நான் சொன்னதை போல நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கும் கொரோனா வந்துவிட்டால் கூட இன்றைக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த அந்த ப்ரொடக்ஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதில் பத்திலிருந்து பதினைந்து சதவீதத்தை நீங்கள் பயன்படுத்தினாலே போதும் நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கும் தேவையான உயிர்காற்றை நீங்கள் வழங்கிவிடலாம் அப்போது என்ன செய்யணும் நீங்கள் முன்னாடியே நீங்கள் தயாராகிருக்கணும் ஆனால் என்ன இதில் பிரச்சனை அப்படின்னா என்ன பிரச்சனை அப்படின்னா இப்போ இன்றைக்கும் அதுக்கு முன்னாடி இதை சொல்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கும் நீங்கள் செய்ய வேண்டியது தொழிற்சாலைக்கு தேவையான உற்பத்தியை ஒரு மூன்று சதவீதம் ஐந்து சதவீதம் குறைத்து கொண்டு நீங்கள் மருத்துவத்திற்கான உற்பத்தியை அதிகமாக செய்யுங்கள் இன்னொன்று இந்த மருத்துவத்திற்கு செய்யக்கூடிய ப்ராசஸ் எல்லாம் வேறுபட்டதெல்லாம் ஒன்றும் கிடையாது தொழிற்சாலைக்கு தேவையான உயிர்காற்று தயாரிக்கும் அதே உபகரணங்களை பயன்படுத்தி மருத்துவத்திற்கான உயிர்காற்றையும் உற்பத்தி செய்யலாம் அந்த தொழிற்சாலைக்கான உயிர்காற்று சேமித்து வைக்கப்படக்கூடிய கிட்ட கிட்டங்கிகள் கிடங்குகளில் ஸ்டோரேஜ் அதிலேயே மருத்துவத்திற்கான நீங்கள் வச்சலாம் அதே சிலிண்டரில் இதை வச்சுக்கலாம் ஸோ இது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ஈவன் பியூரிட்டி வைஸ் அந்த தூய்மை என்பது மருத்து தொழிற்சாலைக்கு தேவையான உயிர்காற்று என்பது தொண்ணூற்று ஒன்பது சதவீதம் தூய்மையாக இருக்க வேண்டும் மருத்துவத்திற்கு தேவை என்பது தொண்ணூற்று நான்கு தொண்ணூற்றி மூன்று தொண்ணூற்றி நான்கு தொண்ணூற்றி ஐந்து இருந்தால் போதும் என்று நிபுணர்கள் சொல்லுகின்றார்கள் அது நீங்கள் என்ன செய்யணும் தொழிற்சாலை உள்ளதை ஒரு இரண்டு மூன்று சதவீதம் குறைத்துவிட்டு மருத்துவ தேவைக்கு அவற்றை திருப்ப வேண்டும் அல்லது பன்னிரெண்டு மணி நேரம் பத்து மணி நேரம் இயங்குகின்ற அந்த ஆலையை நீங்கள் ஒரு பதினாறு மணி நேரம் பதினெட்டு மணி நேரம் ஒரு எந்திரமாக இருந்தாலும் இரண்டு மணி நேரம் ஓய்வு நீங்கள் கொடுத்தால் போதும் ஒரு பதினெட்டு மணி நேரம் இயக்கினீர்கள் என்றால் இந்த நாட்டினுடைய இன்றைய நெருக்கடிக்கு தேவையான உயிர்காற்று உற்பத்தியை மிக எளிதாக நீங்கள் செய்துவிட முடியும் ஒன்று அப்போ இதில் இருக்கிற முக்கியமான பிரச்சனைங்கிறது இங்கே புதிய ஆலைகளை திறக்க வேண்டும் என்பது அல்ல எங்கே பிரச்சனை இருக்குதுன்னா ரெண்டு மூணு பிரச்சனைகள் ஒன்று இந்த உற்பத்தி ஆற்றல் எல்லாமே அதிகமாக கிழக்கு இந்திய பகுதிகளில் தான் குஜராத்தில் இருக்குது ஜாம்நகரில் ரிலையன்ஸ் வச்சுருக்காங்க அந்த ரிலையன்ஸ் வச்சிருக்கிற ஜாம்நகர் தொழிற்சாலை மட்டுமே ஒரு நாளைக்கு இருபத்தி ரெண்டாயிரம் டன் உயிர்காற்று உற்பத்தி செய்கிறது மகாராஷ்டிராவில் இருக்குது இப்படி கிழக்கு பகுதி சார்ந்த மாநிலங்களில் தான் அதிகமாக இருக்கிறது பெரிய பிரச்சனை என்னென்னா உற்பத்தி செய்கின்றவற்றை பாதுகாத்து வைக்கின்ற ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இல்லை நம்பர் ஒன் சிலிண்டர்ஸ் இல்லை இப்போ ஒரு சிலிண்டருக்குள்ளே நீங்கள் பார்க்குறீங்களா முந்நூறுரூவா தான் அந்த உயிர்காட்டினுடைய விலை ஆனால் அந்த சிலிண்டரோட விலை பத்தாயிரம் ரூபாய் இருக்கும் ஸோ சிலிண்டர்ஸ் போதிய அளவுக்கு இல்லை மூணு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல நீங்கள் டேங்கரில் தான் கொண்டு போக முடியும் அந்த டேங்கர் ஒன்றே ரயில் வழியாக கொண்டு போக முடியும் அல்லது நீங்கள் உங்களுக்கு தெரியும் ட்ரக் பெரிய ட்ரக் வழியாக கொண்டு போக முடியும் இந்த ஒரு ஒரு டேங்கருடைய விலைங்கிறது ஒரு நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபா வரைக்கும் ஆகும் ஸோ இந்த டேங்கர்ஸும் போதிய அளவுக்கு இல்லை இப்போ ஒரு புத்திசாலித்தனமான அரசுன்னா என்ன பண்ணியிருக்கணும் அமெரிக்காக்காரன் அவன் ப்ரெடிக்ட் பண்ணான்ல அடுத்த ஆண்டுக்கு அவன் திட்டம் போட்டான்ல ஐரோப்பிய நாடுகள் கொடுமையான ஒரு நெருக்கடியை சந்தித்த போதும் அடுத்த ஆண்டு ரெண்டாவது அலை வரப்போகிறது என்று திட்டமிட்டார்கள் அல்லவா இங்கே ஒருவருக்கு நாடகம் நடத்தி இருபத்தி நான்கு மணி நேரமும் சினிமா நடத்தி கொண்டிருக்க வேண்டும் எ ஹெலோ ஹூல் ஜஸ்ட் லவ்ஸ் இம் செல்ஃப் ஈசல் இஸ் அ பெஸ்ட் நர்சிசிஸ்ட் த ஹிஸ்ட்ரி ஹர் சீன் ஹி ஜஸ்ட் லவ்ஸ் இம் செல்ஃப் தான் உலக பிறப்பில் பெரிய தலைவனாக காட்டிக்கொள்ள வேண்டும் வேர்ல்டு மீடியாவுக்கு நான் தான் எங்கள் கெப்பாசிட்டி இந்தியா வல்லரசாக மாறிவிட்டது மண்ணாங்கட்டி இங்கே ஒன்றும் நீங்கள் ஒன்றும் உங்களுக்கு என்ன உங்களுக்கு ரா மெட்டீரியல் கிடையாது ப்ராசஸ் கிடையாது பேட்டர்ன் கிடையாது எல்லாத்தையும் காப்பி அடித்து உருவாக்குற ஒரு வித்தியை மட்டும் நீங்கள் வச்சுருக்கீங்க அதையாவது உருப்படியாக பயன்படுத்தி அதை லெவரேஜ் பண்ணி உங்கள் மக்களுக்கு யூனிவர்சல் வேக்சினேஷனுக்கான ஒழுங்குகளை செய்திருந்தால் அல்லது கடந்த ஆண்டு சமஸ்கிருதத்துக்கும் இந்த மூன்று ஆண்டுகளில் சமஸ்கிருத செத்து போன சமஸ்கிருதத்துக்கு ஆறுநூற்றி நாற்பத்தி மூணு கோடி ரூபா நீங்கள் நீங்கள் செலவழிச்சிருக்கீங்க பட்ஜெட்டில் ஆறுநூற்றி நாற்பத்தி மூணு கோடி ரூபாய் செத்து போன ஒரு 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 சமஸ்கிருதத்துக்கு அந்த பணத்தை மட்டும் நீங்கள் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டிக்கும் ஆக்சிஜன் சிலிண்டருக்கும் இப்போ கூட எல்லா இந்த தொழிற்சாலைகளுமே பத்துலேருந்து பதினஞ்சு சதவீதத்தை வந்து லிக்விட் ஆக்சிஜனாக சேர்த்து வைப்பாங்க பேக்கப்பாக வச்சுருப்பாங்க அதை எப்போ வேணாலும் வேப்பரைஸ் பண்ணி நீங்கள் மாற்ற முடியும் நீங்கள் செய்திருக்க வேண்டியது ஒரு ஒன்றுமே இல்லை இந்த இதே இரும்பு இயக்கு ஆலைகளை துரிதப்படுத்தியோ அல்லது வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்தோ நீங்கள் ஒரு ரெண்டு லட்சம் சிலிண்டர்ஸ் இறக்குமதி பண்ணி ஒரு ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் டேங்கரை நீங்கள் இறக்குமதி பண்ணி ஆ இன்றைக்கும் கூட வேறு ஒன்றும் இல்லைங்களா டேங்கரை மட்டும் நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற வாட்டர் டேங்கரோ இதெல்லாம் பண்ணி ஒரு ஒரு பத்து இருபது நாளுக்குள்ள எல்லாத்தையும் நீங்கள் ரெடி பண்ணி ஒரு க்ரீன் காரிடர் ரயில்வேன்னு போடுங்க நீங்கள் ரயில்வேல வந்து ஒரு க்ரீன் கார்டர் காரிடர் போட்டு ம எல்லா இடங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்க முடியும் பயணியர் போக்குவரத்தை கொஞ்சம் மட்டுப்படுத்தி நாட்டு மக்கள் நன்றாகவே புரிந்து கொள்வார்கள் தாக புரிந்து கொள்வார்கள் நீங்கள் ரயில் பயணங்களை கொஞ்சம் தவிர்த்து விடுங்கள் நாங்கள் சிறப்பாக ஒரு ஒரு க்ரீன் கார்டு போட்டு எப்படி மனித உடல் உ உறுப்புகள் இன்னொரு ஒரு டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரிக்கு தேவைப்பட்டதுன்னா நம்ம பத்து மணி நேர பயணத்தை சில நேரங்களில் நான்கு மணி நேரம் ஐந்து மணி நேரங்களில் கொண்டு சேர்த்து விடுகிறோம் அல்லவா இப்படி செய்யலாம் ஆனால் இதையெல்லாம் விட்டுவிட்டு இந்த நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் முட்டாளி நினச்சி அத்தனை பேரும் முட்டாளுன்னு நினைக்கிறான் ஒருத்தங்கூட இல்லைன்னு நினைக்கிறான் உற்பத்தி திறன் உங்களுக்கு நூற்று நாற்பது கோடி மக்களுக்குமான நூற்றி நாற்பது கோடிக்கும் கொரோனா வந்தாலும் நீங்கள் ஆக்சிஜன் தயாரிக்கிற அளவுக்கு உற்பத்தி இருக்கிற நேரம் ஒரு வேட்டை நாய் கூட்டம் நடத்திய ஒரு ஸ்டெர்லைட் ஸ்டெர்லைட்னா அந்த நகரை நச்சாக்கி அந்த நகரை கொள்ளையடித்து அந்த நகரினுடைய மக்களினுடைய நீர் பாதுகாப்பு வாழ்வாதார பாதுகாப்பு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அனைத்தையும் நீங்கள் நாசம் செய்த ஒரு குழுவிடம் போய் நீங்கள் ஒரு ஆயிரம் டன் ஆக்சிஜன் உற்பத்திக்காக இவ்வளவு ட்ராமா போடுறீங்கன்னா அதுக்கு உச்சநீதிமன்றம் இந்த ட்ராமாவில் முன்னணி நடிகர் இது 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 மாதிரி ஒரு கேவலமான காலத்தை இந்தியா பார்த்துருக்காதுன்னு நினைக்கிறேன் ஒரு உச்சநீதிமன்றம் இந்த என்டையர் ட்ராமாவில் ஃப்ரண்ட் எண்ட் ஆக்டர் ஒரு உச்ச தலைமை நீதிபதி அவர் தான் முதல் இந்த ட்ராமாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறவர் நடத்திங்கன்னா சாரி ஆக்சிஜன் உற்பத்திக்காக தான் ஸ்டெர்லைட் ஆலையை திறப்பது குறித்து திமுக கூட்டணி கட்சிகள்லாம் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க இந்த நிலைப்பாடு சரியாக திமுக குறித்து இந்த விஷயத்தில் நிறைய விமர்சனங்கள் வைக்கப்படுது அவங்க மேலே இதை எப்படி பார்க்குறீங்க ஃபாதர் அது நியாயமான விமர்சனங்கள் தான் இது கொஞ்சம் பேக் அண்ட் ஸ்டடி பண்ணணும்ல இப்போ நீங்கள் வந்து போகிறதுக்கு முன்னாடி ஒன்று இப்போது உங்களுக்கே தெரியும் வந்து உச்ச நீதிமன்றத்தில் கேஸ் இருக்குது உச்சநீதிமன்றத்தில் வந்து இவங்க ஒரு தமிழக அரசு ரெட்டை வேடம் போடுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது உச்சநீதிமன்றம் ஏதாவது ஒன்று சொல்லத்தான் போகிறாங்கன்னு தெரியுது நம்பர் ஒன் நம்பர் டூ நீங்கள் வந்து ஒரு 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 பின்புல ஆய்வு செய்திருக்கணும் அல்லது உங்களுக்கு அப்படி உள்ளவங்கள ஒரு டீமாக நீங்கள் வச்சுருந்துருக்கணும் உண்மையிலேயே இந்த நாட்டில் ஆக்ஸிஜன் உயிர்காற்று உற்பத்திக்கு அவ்வளோ நெருக்கடி இருக்குதா என்ன பிரச்சனை உற்பத்தி திறன் தான் பிரச்சனையா ஏன் அப்படின்னா நம்ம பிஹெச்சிஎல்லில் திருச்சியில் இருக்கிறது ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து மூணு பிளான்ட் சும்மா கிடக்குது நீங்கள் ஒரு இருபது நாள் மெயின்டெனன்ஸு அது எல்லாம் ரிப்பேரிங் சரி பண்ணிங்கன்னா அங்கேயே நீங்கள் பண்ணலாமே இந்த கேள்விகளை எல்லாம் கேட்காமல் முதல்ல போயிருக்கவே கூடாது எதுக்கு இவங்க போனாங்க ஆல் பார்ட்டி மீட்டிங்க்கு போயிருக்கவே கூடாது அப்போ இவங்க உண்மையிலே சொல்லப்போனால் இவங்க அந்த இந்த கூட்டத்துக்கு போனப்போவே அது இவங்க நல்லா பிளான் பண்ணுறாங்க பிஜேபியும் ஏடிஎம்கே சேர்ந்து நல்லா பிளான் பண்ணுறாங்க கிடைச்சதில் அவர் வெள்ளாடு வெட்டுறதுக்கு அப்படின்னு வந்து இவங்க மேலே பழிய போடுறதுக்கு அப்படி பண்ணாங்களா இல்லை இவங்க இது இந்த ஈழப்போர் முடிஞ்ச உடனே ஏதோ ராஜபக்ஷையை மனம் மாற்றிடலாம் அவரை வச்சு எல்லாம் பண்ணிடலாம்னு நினச்சிட்டு ரொம்ப நல்ல மனதோட கிளம்பி போனாங்க இல்லைங்களா அந்த மனசோடு போனாங்களா எனக்கு வந்து சத்தியமாக சொல்லணுன்னா இவங்க அந்த அனைத்து கட்சி கூட்டத்துக்கு போகிறப்பவே இந்த தேர்தல் முடிவு இவங்களுக்கு வெற்றி வரும்னு ஒரு ஒரு எதிர்பார்ப்பு அந்த எதிர்பார்ப்பு இருந்தது உண்மை ஒரு இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ்னுடைய சதிகார திட்டங்களை தடுத்து நிறுத்தக்கூடிய தேர்தலை வெற்றி பெறும் ஆற்றல் கொண்ட ஒரு ஒரு கட்சிங்கிற வகையில் தான் இதை நம்ம ஆதரிச்சிடும் ஒன்று திமுக ஒன்று புரிஞ்சுக்கணுங்க அதாவது இந்த தேர்தல் வெற்றி என்பது நீங்கள் அன்ஃபார்ச்சுனேட்லி மக்களினுடைய இறையாண்மை என்பது அவங்க அதிகாரத்தை ஏதோ கட்சி கட்டமைப்பு வச்சுருக்கனாலேயே அவங்க தி ரெப்ரசன்ட் சாவரனிட்னு நினைக்கிறாங்க நோ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஆர் நாட் த ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் சாவரனிட்ரி அன்ஃபார்ச்சுனேட்லி நோ இட் இஸ் இண்டிவிஜுவல்ஸ் தனி மனிதர்கள் தான் இந்த ஒரு குடியரசில் வந்து நான் அடிக்கடி சொல்லிட்டு வர தனி மனிதர்கள் தான் அந்த இந்த நாட்டினுடைய இறையாண்மையை கொண்டிருக்கின்றவர்கள் அரசியல் கட்சிகள் பல நேரங்களில் ஒட்டுமொத்த மக்களினுடைய இறையாண்மையும் ஒரு முப்பது சதவீதம் பிஜேபி பண்ணுறது இல்லைங்களா ஸோ இந்த தேர்தலை பொறுத்தவரையில் எல்லாரும் என்ன நினச்சோம் நினச்சோம் அப்படின்னா நினைக்கிறோம் அப்படின்னா திமுக வந்து உண்மையிலேயே தன்னை ரெண்டாயிரத்தி ஆறிலிருந்து பதினொன்று காலப்பகுதியில் செய்த தவறுகள் இருந்து இனிமேல் செய்யாது அப்படிங்கிற ஒரு ஒரு நம்பிக்கை நமக்கு இதில் ஒரு ஒரு வெற்றி பெறுவார்களே ஆனால் அந்த வெற்றிக்கு ஒரு மூணு முக்கியமான காரணம் உண்டு இயல்பாக நான்கு காரணம்னு வச்சுக்கலாம் அந்த கட்சிக்கு என்று இருக்கக்கூடிய வாக்குகள் அது ஒரு இருபத்தி ரெண்டு சதவீத வாக்குகள் தான் அதை தாண்டி போகாது ஆட்சி அமைக்கிற ஒரு இது என்றைக்குமே வராது உங்களுக்கு வரவே வராது உங்களுக்கு மிகவும் ஆதரவான உங்களை நம்புகின்ற உங்கள் கட்சி அட்டையை வைத்து கொண்டு இருக்கக்கூடிய தொண்டர்களால் நீங்கள் ஆட்சிக்கு வரவே முடியாது இந்த முறை மூன்று காரணிகள் ஒன்று பொதுவாக ஒரு ஆட்சி மாற்றம் வேண்டும் தமிழகத்தினுடைய தன்மானத்தை அடகு வைத்து விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு மக்கள் திருப்தி கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் ஒன்றிணைந்து இவர்களுக்கு ஓட்டு போடுறாங்க அதைவிட முக்கியமாக முற்போக்கு சிந்தனை உடையவர்கள் அவங்க கடுமையாக திமுக விமர்சித்தவங்க இதுக்கு மேலே உட முடியாது இன்னும் ஒரு அஞ்சு பெர்சன்டேஜ் ஓட்டையாவது அவங்க திரட்டியிருப்பாங்க இந்த அஞ்சு பெர்சன்டேஜுக்குள்ள ஸ்டெர்லைட்டை எதுக்குறவங்க மேற்கு மலைக்காக வாதாடுறவங்க காவிரி படுகைக்காக பாலாறுக்காக போராடுறவங்க நச்சு ஆலைகளை இந்த மண்ணிலே கொண்டு வந்து விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க அத்தனை பேரும் இந்த அஞ்சு பெர்சன்டேஜ் ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போட்டு தான் திமுக அனுப்புகிற நேரம் ஸ்டெர்லைட் சம்மந்தமான ஒரு பிரச்சனை இல்லை எவ்வளோ கவனமாக இவங்க நடந்திருக்கணும் இல்லையா எவ்வளோ கவனமாக நடந்திருக்கணும் வெரி வெரி டிஸப்பாயிண்ட் வெரி டிசப்பாயின் கொஞ்சம் அதுக்கு இப்போ போயிட்டு வந்த பிறகு இல்லை நாலு மாதத்துக்குள்ளே அவங்க திரும்ப ஏதாவது பண்ணாங்கன்னா நாங்கள் இழுத்து மூடுவோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க பட் நீங்கள் போயிருக்கக்கூடாது அது எது எதுக்கு இவ்வளோ கெட்ட பேர் வாங்குறதுக்கு போகணும் நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆகிட்டீங்களோன்னு அவங்க மற்றவங்க குற்றச்சாட்டு வச்சு அது எப்படி நீங்கள் மறக்க முடியும் நானே மறுக்க முடியாது இல்லைங்களா உங்களை டிஃபெண்ட் பண்ணவே முடியாது உங்களை டிஃபெண்ட் பண்ணவே முடியாத இடத்துல நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த அனைத்து கட்சி கூட்டமே வந்து ஒரு ட்ராப் அது என்ன ஒரு நாலு வருஷமாக ஒரு அனைத்து கட்சியும் கூட்டாக கூட்டமும் கொரோனா இவ்வளோ பற்றி எறிகிற நேரம் கொரோனாவை எப்படி சமாளிக்கலான்னு அனைத்து கட்சி கூட்டம் போட மாட்டாங்களாம் எப்படி ஸ்டெர்லைட்டை திறக்குதுன்னு அனைத்து கட்சி கூட்டம் போடுவாங்களாம் ஏன்னா இது மத்திய அரசு உச்சநீதிமன்றம் மாநில அரசு அத்தனை பேரும் சேர்ந்து செய்கிற நாடகம்னு சந்தேகம் வருமா வராதா இல்லையா அது பண்ண தப்புங்க தப்பு யார் பண்ணாலும் தப்பு அதுக்காக நமக்கு நம்ம தேர்தலில் ஓட்டு போட்டவங்க அது அந்த தேர்தலுக்கு ஓட்டு போடுறதோ அல்லது இணைந்து என்கேஜ் பண்ணுறதோ வேறு காரணங்கள் பட் ராங் இஸ் ராங் இஃப் சம்திங் இஸ் ஃபண்டமெண்டலி அண்ட் மாரலி ராங் இட் இஸ் ராங் அதிமுக பாஜக மற்றும் வேதாந்தா நிறுவனம் நடத்தின சதி வலையில திமுக மாட்டிக்கொண்டாங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்குது அது சரியா பார்த்து அது இந்த வேதாந்தாவை பொறுத்தவரையில் எப்படி நீங்கள் பார்க்கணுன்னா ஒன்று எதை கூட நீங்கள் பார்த்துருக்கணும் நீங்கள் அறம் பிழைத்து அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும்னு ஒன்று இருக்குல்ல பதினஞ்சு பேரா ஒரு தொண்ணூற்றி ஒன்பது நாட்கள் அறவழியில் ஒரு நச்சு ஆலை இது எப்படிப்பட்ட நச்சு ஆலை சிலருக்கு வேலைவாய்ப்பு கொடுத்துருக்கலாம் அது ஒன்றும் சந்தேகமே இல்லை மறைமுகமாகவும் நேரடியாகவும் வேலை வாய்ப்புகளை கொடுத்துருக்கலாம் ஆனால் வளரும் சமூகங்கள் வாழ்ந்த சமூகங்கள் வாழ விரும்புகின்ற த தலைமுறைகளை பற்றி கவலைப்படுகிற அக்கறை கொள்கின்ற சமூகங்கள் இன்றைக்கி நம்ம என்ன நினைக்கிறோம் நேச்சர் இஸ் தி பெர்மனண்ட் இக்கானமி நீங்கள் கட்டுகின்ற பெரும் ஆலைகள் அல்ல எங்கள் பொருளாதாரம் இன்ஃபேக்ட் ஆட்சிக்கு வந்த பிறகு கூட தயவு செய்து ஒட்டுமொத்தமாக புட்ட மாரட்டோரியம் இனிமேல் வந்து இயற்கையை சீர்குலைக்கும் ஆலைகள் இந்த மண்ணுக்கு தேவையில்லை ஃபார் வேல்யூ கிரியேட்டிங் ஒரு ஒரு இக்கானமி இட் இஸ் பாசிபிள் ஃபார் நாலெட்ஜ் இக்கானமி எப்படி வந்து ஆக்ஸ்ஃபர்ட் கேம்பிரிட்ஜ் ஹார்வர்டு யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் நாலெட்ஜையே ஒரு பொருளாதாரமாக ஆக்கி அந்த நாட்டுக்கு வருமானம் வர செய்கிறாங்களா இல்லையா அல்லது ஐடி கம்பெனிஸ் வெறும் கூலிகளாக இல்லாமல் இது வந்து ஒரு நாலெட்ஜ் ஹவ் ஸோ தட்ஸ் வாட் வி கால் வேல்யூ கிரியேட்டிங் இண்டஸ்ட்ரீஸ் ஃபின்டெக் இது எந்த விதத்தில் இயற்கையும் பாதிக்க அதுக்கான அறிவு ஆற்றல் வளம் எல்லாம் இங்கே இருக்குது இந்த அறிவு ஆற்றல்களையும் வளங்களையும் ஒன்று திரட்டக்கூடிய ஒரு அரசியல் தலைமை இல்லாத தான் தமிழகத்தினுடைய சாபக்கேடு தெர் இஸ் நோ பொலிட்டிக்கல் இக்கானமி குளோபலி இன்னைக்கு உலகம் முழுதும் தமிழர்கள் அவ்வளவு ஆற்றலாளர்களாக இருக்கிறார்கள் ஸோ தமிழகத்தை ஆசியாவினுடைய ஒரு அறிவு மண்டலமாக அறிவுசார் பொருளாதாரம் அறிவுசார் தொழிற்சாலைகள் அறிவுசால் தொழிற்சாலைன்னா நான் இந்த இண்டஸ்ட்ரியல் ஹிம்டா சொல்லலை அது மாதிரியான இதெல்லாம் சொல்லலை மாறாக நாம் மிகப்பெரிய ஐடி கம்பெனிஸ் நீங்கள் கொண்டு வரலாம் மிகப்பெரிய ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் ஃபின்டெக் கம்பெனிஸ் நீங்கள் கொண்டு வரலாம் குட் ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் கொண்டு வரலாம் நிறைய கொண்டு வரலாம் இதை விட்டுப்பட்டு இதையெல்லாம் விட்டுப்பட்டு இது வந்து ஒரு சுற்றுச்சூழல் விதிகளை மதித்தது கிடையாது நீதிமன்றத்தினுடைய உத்தரவுகளை மதித்தது கிடையாது இன்னொன்று யாரை வேண்டுமானாலும் விலைக்கு வாங்கலாம் என்று அராஜகம் செய்கின்ற ஒரு ஒரு நிறுவனம் யாரை வேண்டுமானாலும் விலைக்கு வாங்கலாம் என்று அராஜகம் செய்யக்கூடிய ஒரு ஒரு நிறுவனம் மக்கள் எக்கேடு கெட்டாலும் கெட்டுவிட்டு போகட்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு நிறுவனம் இப்படிப்பட்ட ஒரு நிறுவனம் அந்த காவல்துறையினரை எந்த அளவுக்கு அது கரப்ட் பண்ணி வச்சுருந்ததுன்னா தொண்ணூற்றி ஒன்பது நாட்கள் அறவழியில் உண்ணாவிரதம் இருந்த மக்களை நூறாவது நாள் காக்கை குருவிகளைப் போல சுட்டுக்கொண்டு பதினேழு வயது அந்த ஸ்லோனில்ங்கிற அந்த பிள்ளையை சுட்டுக்கொண்டு பதினஞ்சு பேரை சுட்டுக்கொண்டு அது மட்டும் இல்லை அதுக்கு பிறகு இந்த ஒவ்வொரு வீடாக இவங்க வீடு வீடாக சென்று நடத்திய கோர தாண்டவங்கள் இன்னைக்கு வர ஒரு காவல்துறை அதிகாரி வந்து குற்றவாளி கூண்டிலோ அல்லது நீதியின் முன்னோ நிறுத்தப்படலை இந்த இதே வேதாந்தட்டத்துக்கு காசு வாங்கி காசு வாங்கி இவங்களை எல்லாம் அந்த சுட்டுக்கொள்வதுக்கும் காட்டி கொடுத்துறதுக்கு காரணமான இன்ஸ்பெக்டர்ஸ் வந்து இன்னைக்கு எங்கேயோ அப்பாயின்மெண்டில் தான் உட்காந்துருக்காங்க ஸோ இம்ப்யூனிட்டி இம்ப்யூனிட்டி தவறு செய்து மட்டும் இல்லை அந்த இம்பியூனிட்டிக்கெல்லாம் வழிவகுத்து இவ்வளவும் நடந்த பிறகு அறம்னு ஒன்று இருக்கு இல்லையா இதுக்கு நீதி கிடைக்காம அதை பற்றியெல்லாம் நம்ம பேச வேணாம்னு சொல்லியிருக்க வேண்டியதான் திமுகவுனுடைய நிலைப்பாடாக இருந்திருக்கணும் அந்த பதினஞ்சு பேருக்கும் ஏன் இந்த எலெக்ஷனில் ஓட்டு போட்டாங்களே தூத்துக்குடி மக்களும் ஏன் தென்பகுதி தமிழர்களும் நிறைய ஓட்டு போட்டிருக்காங்களே எதுக்காக ஓட்டு போட்டிருக்காங்க ஸ்டெர்லைட் விஷயத்து ஒரு மெயின் முக்கியமான ஒரு விஷயம் இன்னொன்று சாத்தாங்குளம் ஒரு முக்கியமான விஷயம் சாத்தாங்குளம் இந்த 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 அத்துமீறல்கள் அநீதி ஸோ அறம் சார்ந்த மக்களினுடைய வேட்கையும் தேடலும் தான் இந்த தேர்தலில் வந்து அவங்களுக்கு ஓட்டு நிறைய வாங்கி கொடுத்துருக்கு சரியாக இருப்பாங்க சரியாக இருப்பாங்கன்ட்டு ஸோ இந்நேரத்தில் நீங்கள் போய் உக்காந்து வந்து ம நாங்கள் உலக மானுடத்தினுடைய நரேந்திர மோடியை விட மிகச்சிறந்த மேலான உள்ளம் கொண்டவர்கள் நாட்டில் ஆக்ஸிஜன் தேவை இருக்குன்னு எல்லாம் போய் சொன்னால் அவங்களை யாரும் நம்ப மாட்டாங்க அவ்வளோ ஈஸியாக நம்ப மாட்டாங்க சாரி நாடே ஆக்சிஜன் தட்டுப்பாடால் தடுமாறிட்டுருக்கப்ப நாங்கள் ஆக்சிஜன் தயாரிக்க ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க விட மாட்டோம் அப்படின்னு சொன்னால் அது இந்திய அளவில் தமிழ்நாட்டு மீது ஒரு எதிரலையை ஏற்படுத்தாதா ஒரு விமர்சனத்தை உண்டாக்கிறாதா ஃபாதர் வந்துட்டு போட்டோம் உண்மையை எடுத்து சொல்லுங்க அவன் ஒரு ஃப்ராட் வேலை பண்ணி இட்ஸ் வெரி சிம்பிளுங்க நீங்கள் ஜாம்நகர் ஜாம்நகர் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியில் கோக் அண்ட் பெப்சி என்ற இதுக்கெல்லாம் நிரப்புறதுக்காக ஒவ்வொரு நாள் பண்ணுறான் இல்லைங்களா ஏன் ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் இந்த நாடு கோக் குடிக்காம இருந்தால் என்ன கெட்டால் போயிடும் கண்ட் நாடு என்பது ஒரு வரலாறு காணாத ஒரு பேரிடரை சந்திக்கின்றது இன்றைக்கு ப்ரையாரிட்டி எது உங்களுக்கு ஒரு கேன்சர் வந்திருக்குது கேன்சர் வந்திருக்கிற நேரம் நீங்கள் டைமண்ட் ரோலெக்ஸ் வாக்ஸ் வாங்குவீங்களா இல்லை ஆப்ரேஷனுக்கு போவீங்களா டைமண்ட் ரோலெக்ஸ் வாக்ஸ் கேன் வெயிட் எனி நம்பர் ஆஃப் இயர்ஸ் அடுத்த வருஷம் வாங்கிக்கலாம் அஞ்சு வருஷம் கழித்து வாங்கிக்கலாம் இன்றைக்கி உங்களுக்கு தேவை உயிர் காக்கக்கூடிய ஒரு அறுவை சிகிச்சை இல்லையா அப்போ அதுக்கு தானே உங்களுடைய நிதி வளங்களெல்லாம் நீங்கள் பயன்படுத்தணும் ஸோ சொல்லுங்கள் ஜாம்நகரை சொல்லுங்கள் ஏனைய தொழிற்சாலைகளை சொல்லுங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய டேங்கர்ஸை நீங்கள் மொபிலைஸ் பண்ணுங்கள் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியை ஒரு போர்க்கால அடிப்படையில் இப்போ சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் போர் வந்ததுன்னா எப்படி நம்ம தயாராகும் இல்லைங்களா மிலிட்ரி இறக்கி விடுங்க மில்ட்ரியில் இருக்கக்கூடிய டேங்கர் கெப்பாசிட்டிஸ் எல்லாம் யூ டோன்ட் கேர் ஃபார் த பீப்புள் ஆஃப் திஸ் கண்ட்ரி தட் இஸ் ஃபேக்ட் உங்களுக்கு இந்த நாட்டினுடைய மக்கள் மீதோ அவர்கள் உயிர் மீதோ அவர்கள் வாழ வேண்டும் என்பதை பற்றி அக்கறை இல்லை இந்த நேரத்திலும் ஒரு ஓனாய் வேட்டை கூட்டத்திற்கு எப்படி ஒரு மறுவழி திறப்பது என்பதுதான் உங்கள் கவலையாகவும் அக்கறையாகவும் இருக்கிறது கரிசனையாக இருக்கிறது நாடு இல்லை இது வந்து பேய்கள் கூத்தாடும் ஒரு 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 நிலப்பரப்பாக மாறிவிட்டது முதல்ல உச்சநீதிமன்றம் தமிழக அரசு ஸ்டெர்லைட் ஆலையை எடுத்து நடத்தலாம் அப்படின்னு சொன்னாங்க அனைத்து கட்சி கூட்டத்திலேயும் அதுதான் உறுதி செய்யப்பட்டது ஆக்சிஜன் உற்பத்திக்காக தான் இந்த ஸ்டெர்லைட் ஆலை திறக்கப்படுது அப்படின்னு சொல்லப்பட்டது அதற்கு பின்பு ஆக்ஸிஜன் பங்கிட்டு கொடுக்குறதில் தமிழக அரசுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது அதை மத்திய அரசு தான் செய்யும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ முடிகிற மாதிரி இருக்கே ஃபாதர் இல்லை இப்போ கடைசியாக வந்த தீர்ப்பில் நான் அதை பார்க்கணுங்க நான் நேற்று முழுசாக பயணத்தில் இருந்ததுனால் பார்க்க முடியல ஆனால் இரவு நள்ளிரவு ஒரு பதினொன்றைக்கு போல் நண்பர் சொன்னார் இன்றைக்கு கூட நான் அதை வெரிஃபை பண்ணணும் ஆக்ஸிஜன் வந்து தமிழகத்தினுடைய தேவைக்கு பிறகு தான் மற்ற மாநிலங்களுக்கு கொடுக்கப்படுங்கிற மாதிரி ஒரு உத்தரவு இருப்பதாக சொல்கிறார்கள் எனவே அதை நான் உறுதி செய்யாமல் அதை பற்றி சொல்ல முடியாது உறுதி செய்துவிட்டு நான் அதை தேவைன்னா சொல்கிறேன் ரொம்ப முக்கியமான விஷயம் அனைத்து கட்சி கூட்டத்தில் எல்லா கட்சிகளுமே தங்களுடைய கோரிக்கையை முன் வச்சாங்க ஆனால் உச்ச நீதிமன்றமும் இதை ஏற்கலை வேதாந்தா நிறுவனமும் இதை ஏற்கலை அப்போ இந்த அனைத்து கட்சி கூட்ட சடங்கு அப்படின்றது எதுக்குன்ற ஒரு கேள்வி வருது ஃபாதர் இது சடங்கு ஒரு மோசடி இது ஒரு ட்ராப் அந்த ட்ராப்புக்குள்ளே திமுகவும் போய் மாட்டிடுச்சுது அது போயிருக்கக்கூடாது இன்னொன்றுங்க இந்த திமுக மாதிரி கட்சிகள் தமிழகத்தினுடைய கட்சிகள் என்ன கேட்கணுன்னா தூத்துக்குடியில் இருக்கிற ஒரு ஸ்டெர்லைட்டை பற்றி எதுக்கு டெல்லியில் இருக்கிற நீதிமன்றம் எதுக்கு பேசணும் நீங்கள் இன்றைக்கி பேச வேண்டிய விஷயம் என்னென்னா உச்ச நீதிமன்றமா கிரேவ் அண்ட் ஃபண்டமெண்டல் கான்ஸ்டிடியூஷனல் மேட்டர்ஸ் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க சரிங்களா அரசியல் சட்டம் சார்ந்த சில முக்கியமான பிரச்சனைகள் ஒன்று மாநிலங்களுக்கு இடையே வரக்கூடிய பிரச்சனைகள் சிக்கல்கள் இது இரண்டு மூன்று மாநிலங்களுக்கும் மைய அரசுக்கும் இடையே வரக்கூடிய முரண்பாடான பிரச்சனைகள் இந்த மூணு விஷயங்களையும் நீங்கள் பார்த்துட்டு அதோடு நிறுத்திக்கிங்களேன் இந்த டால் பூத்தில் நாற்பது ரூபா வாங்கணுமா நூறுரூவா வாங்கணுமாங்கிறத இதே சுப்ரீம் கோர்ட்டுக்காரிங்க அதை உள்ள இது இது வந்து ஒரு மேஃபியாக ஆகிடுச்சுங்க என்ன என்ன கூப்பிடட்டும் இதே சுப் சுப்ரீம் கோர்ட்டே வந்து என்ன இது போட்டு அவமதிப்பு நீதிமன்றம் அவமதிப்பு வச்சு உள்ள ஜெயிலில் வேணால் கூப்பிட்டு வச்சுக்கிட்டோம் நான் சொல்கிறேன் இந்த டால் கேட்டில் இவங்க எல்லாம் கொள்ளையடிக்கிறானுங்க அப்படின்னு மதுரை கோர்ட்டில் போய் ஒரு ஆர்டர் வாங்கி எப்படியோ தடுத்து நிறுத்திடுறோம் சரியா ஆனால் அவன் என்ன போகிறான் அந்த மாஃபியா கொள்ளக்காரன் எங்கே போயிடுறான் டெல்லிக்கு போயிடுறான் டெல்லிக்கு போய் அங்கே ஒரு கேஸை ஃபைல் பண்ணி ஒரு இன்டர்வியூம் ஸ்டேயை வாங்கியாச்சுன்னா திரும்ப அந்த கேஸை எடுக்கிறதுக்கு எட்டு வருஷம் பத்து வருஷம் ஆகுது அப்போ நம்ம இங்கே கீழே வேறு எந்த நீதிமன்றத்துக்கு போனாலும் த கோர்ட் இஸ் அ மேட்டர் இஸ் பெண்டிங் இன் தி சுப்ரீம் கோர்ட் வீ நாட் டூ எனி திங் இதை இதை கேட்குறத அரசியல் கட்சிகளோட வேலை சார் எதுக்கு சார் இந்த ஊர் ரோடு பிரச்சனையை நீ டெல்லியில் இருக்கிறவங்க முடிவு பண்ணணும் அந்த பவர்ஃபுல்லாக எங்கே ஊர் ஹைகோர்ட்கே கொடுங்க அல்லது தென்னக மாநிலங்களுக்கான ஒரு ஒரு உயர் நீதிமன்றம் சிவில் கேஸஸாக இருக்கட்டும் கிரிமினல் கேஸஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி மக்கள் நலம் சார்ந்த வழக்குகளாக இருக்கட்டும் இதை பற்றி முடிகிறதுக்கு இந்த பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்களே பார்த்துக்குவாங்க இன்றைக்கி உச்சநீதிமன்றமே ஒரு உயர் சாதிய கட்டுமானத்தினுடைய அதிகார பீடம் என்று ஆகிவிட்ட பிறகு ஸ்டெர்லைட் ஆலை ஆலைக்காக அதுவும் அந்த இதுக்கு முன்னாடி இந்த அவர் பொப்டே இருந்தார் அதாவது இந்த நாட்டினுடைய ம ஒரு ஒரு இரநூறு கோடி செலவழிச்சிருந்தால் அத்தனை ஒரு மைக்ரன் லேபரர்ஸையும் அந்த ஒரு உழைப்பாளிகளையும் அவங்க ஊருக்கு கொண்டு போய் சேர்த்துருக்க முடியும் ட்ரெயினில் வச்சு அந்த அந்த குழந்தைங்களெல்லாம் முதுகில் வச்சுட்டு பல நூறு சிலர் வந்து எட்நூறு ஆயிரம் கிலோமீட்டர் வரை நடந்து போன அந்த காலத்தில் இதயம் இறங்காத ஒரு ஒரு பிறவி இந்த நாம் இப்போது பணி ஓய்வு பெற்ற நீதிபதி பொப்டே அவர்கள் இவங்கெல்லாம் எப்படி இந்த நீதியவைக்கு வராங்க அவைக்கே இந்திய நீ உச்சநீதிமன்றம் என்பது மாபெரும் நீதியரசர்களை கண்ட ஒரு அமைப்பு மானுடத்திற்கான நம்பிக்கைகளை தந்த நீதியரசர்கள் ஆண்ட ஒரு அமைப்பில் இன்றைக்கி இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி மோடி பரிவாரத்தினுடைய கூலி ஆட்களாக வந்து இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கி இந்த கேள்விகளெல்லாம் நம்ம கேட்கணும் சி இஃப் ஒரு கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டியோட அரசியல் சட்ட ஒழுக்கத்தோட அமைப்புகள் என்றால் நாம் வணங்கி பணிந்து விழுந்து நாம் சரணாகதி அடைகின்றோம் ஆனால் ஆர்எஸ்எஸ் போன்ற ஒரு பரிவாரத்தினுடைய ஒரு பொய்யான போலியான வக்கிரமான குரூரமான தேசியவாதத்தின் ஒரு கூலிகளாக இந்த அமைப்புகள் மாறுகின்ற பொழுது அதை எதிர்த்து நிற்பதுதான் உயிரையும் கொடுக்க தயாராக இருப்பது தான் அறம் ஸோ அந்த குறைந்தபட்ச அறத்தை கூட இங்கே இருக்கக்கூடிய பெரிய கட்சிகளுக்கு இல்லை அப்படின்னா அப்படின்னா தென் விவ் டூ நோ அதர் ஆப்ஷன் ஃபர் அதர் ஆப்ஷன்ஸ் தட்ஸ் எட் மக்கள் எழுச்சி தான் ஆகணும் வேற வழியே இல்லை கொரோனா காலத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க அப்படின்னு சொன்னதுக்கு எடப்பாடி பழனிசாமி அதெல்லாம் முடியாது நீங்கள்லாம் என்ன டாக்டராக உங்களை கூப்பிட்டு வச்சு பேசுறதுக்கு அப்படின்னு சொன்னார் ஆனால் அந்த தேர்தல் முடிவுகள் வருவதற்கு மூன்று நாட்களுக்கு முன்பாக அவசர அவசரமாக அந்த அனைத்துக் கட்சி கூட்டம் அப்படின்றது எடப்பாடி பழனிசாமியால் கூட்டப்பட்டிருக்கு அவருக்கு எதுவும் அழுத்தம் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஃபாதர் அப்ப எல்லாம் பிஜேபி செட் பண்ணி கொடுத்துருப்பாங்க செட் பண்ணி கொடுத்து ஏன்னா இவங்க கரெக்டாக ஒரு ஒரு ட்ராமா ஒன்று நடத்துகிறாங்க அந்த ட்ராமாவில் இவங்க நம்பி போனாங்களா ராஜபக்ஷே நல்லது செய்திருவார்ன்னு நம்பி நேராக கொழும்புக்கு வண்டி ஏறி போனாங்கள்ல அதே மாதிரி இவங்களும் ரொம்ப நல்ல பிள்ளைங்க மாதிரி போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அல்லது காம்ப்ரமைஸ் ஆனாங்களான்னு தெரியாது இந்த ரெண்டில் ஒன்றா தான் இருக்க முடியும் மக்கள் போராட்ட இருந்து நாங்கள் யாரையுமே அனுமதிக்க மாட்டோம் அரசு தரப்பிலருந்து தமிழக அரசு தரப்பிலருந்து தான் அனுமதிப்போம் அப்படின்னு வேதாந்தா நிறுவனம் வந்து டிக்டேட் பண்ணுறாங்க அதை உச்ச நீதிமன்றமும் ஏற்றுக்கொண்டாங்களே ஃபாதர் எப்படி சரியாக இருக்க முடியுங்க எப்படி சரியாக இருக்க முடியும் எங்கள் ஊரில் நான் எப்படி வாழணுங்கிறத பற்றி என்ன டெல்லியில் இருக்கிறவங்க முடிவு பண்ணிடுவாங்களே அது உச்ச நீதிமன்றமாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் எங்கள் ஊருக்குன்னு ஒரு ஆராக இருக்குது நாம் ஆர்க்கும் கூடியும் என் காற்று என் நிலத்தின் காற்று என் நிலத்தின் நீர் என் நிலத்தினுடைய இயற்கை வளங்களை நீ வந்து எடுக்க வேண்டும் என்றால் அந்த நிலத்தினுடைய மக்களின் அனுமதி இல்லாமல் வரக்கூடாது அரசுன்னா என்ன கடவுள் இந்த நேரம் வந்ததா ஆ இந்த இறையாண்மை இறையாண்மைன்னு சொல்லிக்கிறாங்களே என்ன எங்கேருந்து வந்ததா உங்களுக்கு இறையாண்மை காட் த இன் ஹெவன் ஆர் விஷ்ணு இன் ஹெவன் ஆர் சிவா இன் ஹெவன் ஜீசஸ் இன் ஹெவன் அல்லா இன் ஹெவன் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாரா ஆ இறையாண்மை பேசுகிறாங்க இவங்க இட்ஸ் பீப்புள்ஸ் சாவர்னிட்டி இறையாண்மை இறைவன் கொடுத்தது மக்களுக்காக அதில் வந்து வேதாந்தா சொல்லுவானா ம மக்களை நாங்கள் முடியாது மக்களின் பிரதிநிதிகள் உடம்பு போட வெளியேன்னு சொல்றதுக்கான தைரியம் இந்த பொலிட்டிக்கல் அதாரிட்டிக்கு இருக்கணும் அப்படி இல்லைன்னா சரி யுவா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஆர் நாட் கான்ஸ்டிடியூஷனல் பார்ட்டிஸ் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் அரசியல் கட்சிகள் இந்திய அரசியல் சட்டத்தால் வருபவை அல்ல இது அரசியல் கட்சிகள் புரிஞ்சுக்கணும் நீதிமன்றம் எஸ் பாராளுமன்றம் எஸ் இதெல்லாம் அரசியல் சட்டத்தால் வருவது பட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஆர் நாட் சங்டிஃபைட் பை தி கான்ஸ்டியூஷன் ஆனால் நம்ம ஏதோ இவங்களை வந்து கடவுள் மாதிரி வச்சுருக்கிறோம் நமக்கான ஒரு 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 மீடியேட்டர் சார் ரெப்ரசன்டிங் ஒரு மீடியேட்டர் சார் ஸோ அவங்க இடத்தையும் அவங்க புரிஞ்சுக்கணும் யூ ஆர் தேர் யூ எக்ஸிஸ்ட் அஸ் லாங் அஸ் யூ ரெப்ரஸன்ட் த பீப்புள் ஜென்வின்லி ஸோ இந்த இடத்துல நீங்கள் சொல்லணும் மக்களை தாண்டி நான் அது யார் அவன் சொல்கிறதுக்கே அவ்வளோ தைரியம் வருமா அவனுக்கு ஆ மக்களின் பிரதிநிதிகள் வந்து கூட்டத்தில் இருக்கக்கூடாது குழுவில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கே அவன் அவ்வளோ தெனாவட்டான் அவனுக்கு ஆ சொல்லிட்டு அந்த இடத்துல அவனை உட்கார விடலாமா நம்ம ஆனால் அவரை பாதுகாக்கிறதுக்காக ஐயாயிரம் பத்தாயிரம் போலீஸ் வந்து நிற்கும் அதான் இந்த ஊர் ஸ்டெர்லைட் குறித்தான ஒரு டிவி விவாதத்தில் கூட நீங்கள் மாட்சிமை பொருந்திய உச்சநீதிமன்றம் கூட ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகக்கூடிய நிலைப்பாடை எடுக்கிறாங்க முடிவுகளை எடுக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப கரெக்டான வார்த்தையெல்லாம் பயன்படுத்திருந்தீங்க இதற்கு பின்னணி என்ன ஃபாதர் சரி அதான் சொல்லினீங்களா நாம் அந்த ஒரு உச்சநீதிமன்றம் என்பது இன்று நாம் காண்கின்ற ஒரு அவலத்தின் காட்சி அல்ல அது நீங்கள் அந்த கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் அவர்கள் மட்டும் இல்லாது லாடி கிருஷ்ணசாமி ராகவாச்சாரியவர்களாக இருக்கலாம் நிறைய பேர் ஒரு நிறைய பவர் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் இந்த நாட்டை ஒரு ஒரு மக் பொதுமக்கள் நலம் சார்ந்த ஓரளவுக்கு நீதியை சகல மக்களுக்கும் வழங்கக்கூடிய ஒரு ஒரு நாடாக கட்டியெழுப்ப வேண்டும் என்கின்ற ஆழ்ந்த அந்த ஒரு ஒரு தாகம் அப்படித்தான் அந்த அரசியல் சட்டம் உருவாக்கப்பட்டது உலகம் முழுசுமே ஒத்துக்கொள்கின்றார்கள் இருக்கக்கூடிய மிக உயர்ந்த அரசியல் சட்டங்களில் இந்தியாவினுடைய அரசியல் சட்டமும் ஒன்று அதற்கு பிறகு படிப்படியாக நாம் வளர்ந்து சமூக நீதி இடஒதுக்கீடு இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்குறோம்ல தமிழ்நாடு ஓரளவுக்கு சமாளிக்கிறது கடந்த இருபது ஆண்டுகள் என்பது பல சிக்கல்கள் தனியார்மயப்படுத்தல் வணிகம் என்று அளவு கடந்த ஊழல் என்று ஆனாலும் கூட நாம் தாக்குப்பிடிக்க முடிகிறது என்றால் சமூக நீதி பேர் இயக்கம் இன்னொரு கும்பல் வருது வந்து திராவிடம் ஒன்றுமே கிளிக்கல ஒன்றுமே கிளிக்கல திராவிடன்னா சமூக நீதி எம்பர்ட் பண்ணி விட்டாங்க அன்றைக்கி ஜெயரஞ்சன் அவர்களோட ஒரு கூட்டத்தில் ரொம்ப அழகாக பேசினார் ஏங்க நீங்கள் இந்த பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் ரேஷனை வந்து அவ்வளவு இலக்காரமாக கடந்து போகிறீங்க உங்களுக்கு நீங்கள் நெல்கிரிஸ்லேயோ அல்லது நட்ஸ் அண்ட் ஸ்பைசஸ்லேயோ போயெல்லாம் வாங்கணுங்கிற ஒரு நிலமை வந்துடுச்சு எப்படி நீங்கள் அந்த நிலைமைக்கு வந்தீங்க இதை நீங்கள் யோசிச்சு பார்க்கறது ஆனால் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டங்கிறது அன்றைக்கி அறுவடை விவசாயம் எங்கள் அறுவடைங்கிறது என்ன ஒரு வருஷத்துக்கு என்ன ஒரு நூறு நாள் வேலை கிடைக்கும் நூற்றம்பது நாள் வேலை கிடைக்கும் மிச்சமில்ல நூற்றம்பது நூற்றி எண்பது நாள் அவன் எங்கே போவான் இல்லையா அப்போ அந்த நூற்றி எண்பது நாளுக்கும் அவனுக்கு நீங்கள் ஒரு பாதுகாப்பை உருவாக்குறபோது அவன் நிலப்பிரபுத்துவம் என்கின்ற ஒரு 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 அ அறுக்க முடியாத கண்ணியிலிருந்து விடுபடுகின்றான் இன்னொரு இடத்துக்கு போகலாம் வேலை பார்க்கலாம் நம்ம இந்த நிலப்பிரபுவின் நம்பி மட்டும்தான் இல்லை ஸோ ஹோல் ப்ராசஸை பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷனுங்கிற ஒரு சின்ன விஷயம் சின்ன விஷயம் ரொம்ப பெரிய விஷயம் ஆனால் ஒரு கொள்கை சார்ந்த ஒரு விஷயம் அது வந்து உடைச்சி விட்டுருது இல்லையா ஸோ இப்படி வந்து அந்த அரசியல் சட்டத்தையினுடைய ஒரு நீட்சியாக மண்டல் கமிஷனாக இருக்கட்டும் வி சிங் அவர்களினுடைய முயற்சியாக இருக்கட்டும் பட் அவருக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் தந்தை பெரியார் அதை தொடர்ந்து வந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுகள் வந்து மக்கள் நலம் சார்ந்த தே டெமோக்ரட்டைஸ் தி எக்கனாமிக் ப்ராசஸ் எல்லோருக்கும் எல்லாம் ஆயிற்றுதா எல்லோருக்கும் எல்லாம் கிடைத்ததா என்றால் இல்லை ஆனால் மக்களுக்கான கட்டுமானங்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாம் ரெண்டாயிரம் வரை தொண்ணூறுகள் வரை அதிகமாக அவ்வளவு வலுவாக இங்கு கட்டியெழுப்பப்பட்டது ஸோ அது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் கூட ஒரு சில தவறுகள் நடந்தாலும் த மேஜஸ்டி கிராண்டியர் அண்ட் சொலம்னிட்ரி ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் வாஸ் கெப்டு இன்னைக்கு நீங்கள் எடுத்து பாருங்கள் நீங்கள் பாபர் மசூதி வழக்கில் வந்த தீர்ப்பு நியாயமான தீர்ப்புன்னு நினைக்கிறீங்களா கட்ட பஞ்சாயத்து தீர்ப்பு அது அது நியாயமான தீர்ப்புலாம் கிடையாது கட்ட பஞ்சாயத்து தீர்ப்பு பட் ஓகே சமூக நலன் கருதியும் அமைதி கருதியும் நீங்கள் ஒரு ஆள் விட்டு கொடுங்கப்பா என்ன ஒரு கோயில் கட்டுறதுனாலையோ ஒரு மசூதி கட்டுறதுனாலேயோ கடவுள் என்ன கோச்சுக்கு போகிறாரா சந்தோஷப்பட போகிறாரா ஒரு சர்ச்சை ஒரு தனக்குன்னு ஒரு சர்ச்சு தனக்குன்னு ஒரு கோயில் தனக்குன்னு ஒரு மசூதி இருக்குன்னு அதை பார்த்து புலகாங்கி தான் அடைகிற ஒரு கடவுள் இருக்காங்கன்னா அது கடவுளே கிடையாது ஹீஸ் அ சீப் பாலிட்டிஷியன் அப்படின்னு ரைட் இந்த ஊரில் நீங்கள் பண்ணுற கூத்து ஆட்டம் பாட்டம் இந்த ஆராதனை இதையெல்லாம் பார்த்து அவர் அங்கே அங்கேருந்து அப்படி ஆகா நான் எனக்கு ரொம்ப சிலிர்ப்பாக இருக்குது புல்லரிப்பாக இருக்குது அப்படின்னு ஒரு கடவுளை உட்காந்துருப்பாருன்னா ஹீஸ் அ சீப் பாலிட்டிஷியன் ஹீ இஸ் நாட் காட் அவர் கடவுளே கிடையாது ஓகே உங்கள் பக்தியை காட்டுறதுக்கு உங்கள் அன்பை காட்டுறதுக்கு ஒன்று பண்ணுறீங்க பட் அதை வச்சே ஒரு அரசியல் பண்ணுற நேரம் அதில் ஒரு நீதி சொல்லலை கட்ட பஞ்சாயத்து தான் நடந்தது காஷ்மீரில் என்ன ஆராஜகன் பண்ணாங்க ஒரு நீங்கள் அந்த மக்கள் பெரும்பான்மை இஸ்லாமிய மக்கள் ஆனால் மன்னன் இந்து என்று ஏற்றுக்கொண்ட ஒரு மாநிலத்தினுடைய மக்கள் பாகிஸ்தானோட போறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருந்தது தனி நாடாக பிரிந்து செல்வதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு இருந்தது ஆனால் இந்தியாவோட இருக்கணும் அப்படின்னு வந்த மக்கள் அப்போ நீங்க ஒரு சாலம் கேரண்டி கொடுக்கறீங்க அந்த சாலம் கேரண்டி தான் சிறப்பு உரிமைகள் அந்த ஊரில் வெளியே இருந்து யாரும் போய் நிலவாங்க முடியாது நமக்கும் அது வரணுங்க தமிழ்நாட்டுக்கும் அது வரணும் நான் சொல்கிறேன் இந்த ஊரில் வந்து ஒரு மார்வாடியோ குஜராத்தியோ வந்து வியாபாரம் பண்ணணுன்னா இவன் ஸ்பெஷல் டேக்ஸ் கொடுக்கணும் வரணும் இந்த ஊரில் வந்து இருபது வருஷமாவது வாழலைன்னா இந்த ஊரில் உனக்கு ஓட்டுரிமை இருக்கக்கூடாது வரணும் அடுத்து வரக்கூடிய அரசு செய்யணும் இப்போ ஒரு நாடு ஒரு ரேஷன் கார்டெல்லாம் நோ இந்த ஊரில் வந்து நீ இருபது வருஷமாவது இருந்தால் தான் உனக்கு வந்து ஓகே உனக்கு ரொம்ப வறுமையாக இருக்கிறியா உனக்கு வீடு கட்டித்தரணும் கொடுக்குறோம் அந்த பாதுகாப்பெல்லாம் உண்டு ஆனால் இந்த ஊர்னுடைய அரசியலை தீர்மானிக்கிற சக்தியாக நீ மாறுவே அப்படின்னா உனக்கு கிடையாது இருபது வருஷமாக நீங்கள் இருக்கணும் அதுதான் இப்போ நடந்துட்டுருக்குது ஸோ இதெல்லாம் இப்போ இந்த நீ கேட்ட கேள்வி நீதிமன்றத்தில் ஸோ அந்த காஷ்மீரம் பற்றின ஒரு தீர்ப்பாக இருக்கலாம் என்ஆர்சி சிஏ எவ்வளவு கொடூரம் இத்தனை முப்பது நாற்பது லட்சம் மக்கள் ஒரு நாளில் ஸ்டேட்டில் ச மாற்றப்படுவாங்களே ஜுடிஷியரி இஸ் தி கான்ஷியன்ஸ் ஆஃப் ஹியூமனிட்டி நாட் ஓன்லி த கண்ட்ரி மானுடத்தினுடைய மனசாட்சியாக அரசு என்பது இந்த அரசில் இருக்கக்கூடிய அமைப்புகள் அது பாராளுமன்ற அதிகாரிகளாக இருக்கலாம் கண்ணுக்கு தெரியாத இந்த ஐபி சிபிஐ இடி இது போன்ற அமைப்புகள் இதெல்லாம் தனி மனிதர்களை வதைக்க புறப்படுகிற போது அந்த தனி மனிதர்களின் சார்பாக நின்றும் மானுடத்தின் சார்பாக நின்றும் அவர்களை பாதுகாக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த நீதி அமைப்பு என்ஆர்சிலையும் சிஏஏலையும் மதத்தினுடைய அடிப்படையில் ஒரு நாற்பது லட்சம் பேர் நீங்கள் குடியுரிமை இல்லாதவர்கள் ஆனாலும் பரவாயில்லைன்னு உட்காந்துருந்ததில்லை இல்லையா அண்ட் த பெஸ்ட் கிரைசிஸ் கெம் இட்ஸ் இட்ஸ் லெஜிட்டிமெசி பிகேம் அ கொஸ்டின் வென் இத்தனை லட்சம் மக்கள் பல்ல வீதியில் நடந்த போது கொரோனா இவங்க டிமானடைசேஷனை பற்றி பேசல அதனுடைய வேலை இழப்பை பற்றி பேசலை அதுக்கு பிறகு வந்த இந்த மை இந்த இந்த கிரைசிஸ் மைக்ரன் கிரைசிஸை பற்றி பேசலை அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆமா ஆமா ஆமாம் இறையாண்மைன்னு இவங்களோட புனிதம் பேசிகிட்டு இருக்கணுமா புனித ஆடைகளை கொஞ்சம் கலட்டி விட்டு அம்மனமாக நிறுத்தி விட்டு கொஞ்சம் விமர்சியங்கள் ஒன்றும் தப்பு கிடையாது அதுக்காக தண்டனைகள் வந்தாலும் சிறைக்கு அழைத்தாலும் நான் போ போகலாம் போயிட்டு வரலாம் தப்பே கிடையாது ஏன்னா இந்த ஊரை நம்ம தான் சொன்னால் நாம் மார்க்கும் குடி அல்லோம் இறையாண்மை சுக்கு புண்ணாக்கு ஒருத்தருக்கும் கிடையாது கடவுளுக்கு மட்டும் இல்லாத தான் இறையாண்மை இவங்க இறையாண்மை பேரில் எடுத்து வச்சிட்டு ஒரு 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 அப்பட்டமான அம்மணமான அகோர தேசிய நடனம் ஆடுகின்ற போது அதை கட்டுப்படுத்துகின்ற துப்பு இல்லாத ஒரு நீதி அவைக்கு என்ன என்ன புனிதம் வேண்டி கிடக்கிறது இல்லையா அப்போ நீங்கள் என்ன கேட்டிருக்கணும் நீங்கள் ஏங்க தயாரிப்பாருக்கு இல்லை டேங்கர்ஸ்லாம் வச்சுருக்கீங்களா ஆ உண்மையிலேயே ஸ்டெர்லைட் இல்லாமல் உங்களால் ப்ரொடக்ஷன் பண்ண முடியுமா அதை கேட்டிருக்கணும் ஸ்டெர்லைட் இருந்தால் தான் மருத்துவ உயிர் காற்று தயாரிக்க முடியுமா ஆன்சர் த கொஸ்டின் ஃபஸ்ட் ஸ்டெர்லைட் அவ்வளோ முக்கியமாகும் ஸ்டெர்லைட் இல்லாமல் நீங்கள் உயிர் காற்றி உற்பத்தி பண்ணவே முடியாதா கேட்டிருக்கணும் உற்பத்தி பண்ணுற காற்றையெல்லாம் சேமித்து வைக்கிறதுக்கு உங்களுக்கு டேங்கர்ஸ் இருக்குதா லாஜிஸ்டிக்ஸ் இருக்குதா வண்டிகள் இருக்குதா இதெல்லாம் கேட்டிருந்தா அதுக்கு பேர் உச்சநீதிமன்றம் எப்படியாவது ஸ்டெர்லைட்டை திறக்க வைக்கணும்னு நீங்கள் அங்கே இருந்துட்டு கம்பு சுற்றுறீங்கன்னா நீங்கள் உச்சநீதிமன்றம் கிடையாது எங்கேயோ நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு வேட்டை நாய் கும்பலுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு அமைப்பாக நீங்கள் மாறி விடுகிறீர்கள் நிறைவாக ஒரு கேள்வி ஃபாதர் ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் நாங்கள் திறக்க விடமாட்டோம் அப்படின்னு திமுகவாக இருக்கட்டும் திமுக கூட்டணி கட்சிகளாக இருக்கட்டும் அவங்க எல்லாரும் சொல்கிறாங்க சட்டத்தின் இருக்கும் ஓட்டை வழியாக இவங்க தி மீண்டும் ஸ்டெர்லைட் ஆலையை துறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா திமுகவாக இருக்கட்டும் திமுக கூட்டணி கட்சிகளாக இருக்கட்டும் எந்த அளவுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும்னு நினை சொல்லுவீங்க அது கெட்ட நான் கெட்ட பேர் வாங்கியிருக்காங்கல்ல புரிஞ்சுக்கிட்டால் சரி இல்லைன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் எலெக்ஷனையே அவங்க எல்லாம் கம்ஃபர்டபுளாக ஃபேஸ் பண்ண முடியாது டெஃபினட்டாக ஃபேஸ் பண்ண முடியாது இந்த மாதிரி தான் அவங்க முடிவுகள் நான் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இப்போ சொன்னீங்களே நாட்டு மக்களுக்கு ஒரு தேவை இந்த நேரத்தில் இவங்க இவங்க டெவலப்மெண்ட் இவங்க கேஜ்ரிவால் மாதிரி ஆகலான்னு பார்க்குறாங்க அது யார் இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல நீங்கள் கேஜ்ரிவால் அரசியலெலாம் தாண்டி போய் ரொம்ப காலம் ஆகிடுச்சு தமிழ்நாடு தமிழ்நாடுங்கிறது தமிழ்நாட்டினுடைய தனித்துவத்திற்காகவும் உரிமைகளுக்காகவும் அடிப்படை பர்டிகுலர்லி ஒரு வளர்ந்து விட்ட சமூகங்கள் அதாவது கொஞ்சம் வளரணுங்கிற ஆஸ்பிரேஷனில் இருக்கிற சமூகம் தான் எந்த இண்டஸ்ட்ரி வேணாலும் வரட்டும்னு நிற்கும் பட் கொஞ்சம் வசதி வளர்ந்து வந்துவிட்ட சமூகங்கள் வந்து என்வாயன்மெண்டல் கன்சர்ன் ரொம்ப இருக்கும் இன்றைக்கி தமிழகத்தை பொறுத்தவரையில் வி ஆர் அ ப்ராக்ரெஸ்ட் ஸ்டேட் ஸோ நம்ம நமது சூழல் இயற்கை ஆர்வம்ங்கிறது ஏனைய மாநிலங்களை விட மக்களை விட ஒப்பீட்டளவில் அதிகமாக இருக்கும் அதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்புறம் நீங்கள் இந்த இந்த மாநிலத்தை ஒரு நாலெட்ஜ் இக்கானமியாகவும் ஒரு ஃபின்டெக் இக்கானமியாகவும் ஒரு குட் ஃபுட் இக்கானமியாகவும் மாற்றக்கூடிய வாய்ப்புகளெல்லாம் இருக்கிற போது எதற்கு இப்படிப்பட்ட சக்திகளுக்காக நீங்கள் பேசவே போகணும் அவசியமே இல்லைங்கிற அதனால் அடுத்து வரக்கூடிய காலம் எப்படி இருக்குங்கிற தான் நம்ம பார்க்கணும் நம்முடைய விசுவாசங்கிறது மக்களுக்கும் இயற்கைக்கும் இறைவனுக்கும் தானே தவிர நமது விசுவாசம் அரசியல் கட்சிகளுக்கு அல்ல உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பேட்டி கொடுத்தமைக்கு மிக்க நன்றி ஃபாதர் நன்றி இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் தமிழ் நிறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலைண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு மாதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி